يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த வியாழக்கிழமை மார்க்க நிகழ்ச்சியிலே பரக்கத் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விளக்கங்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பரக்கத் என்கின்ற பரக்கா என்கின்ற இந்த வார்த்தை நாம் எமது வாழ்க்கையில் நிறைய கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லோரும் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த பரக்கா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக எங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு இருந்தாலும் கூட பல நேரங்களில் நாங்கள் இதை தவறாகவும் புரிந்திருக்கிறோம் என்கின்றதற்கு நம்ம செயல்பாடுகளிலே பலவிதமான ஆதாரங்கள் உண்டு. நிறைய இருப்பதும் அதிகமாக இருப்பதும் தான் பரக்கத் என்று புரிந்து கொண்ட நிறைய பேர் எம்எல்ஏ இருக்கிறார்கள். நிறைய இருப்பதுதான் பரக்கத் அப்படி என்று சொல்லி புரிந்த எம்எல்ஏ பலர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். பரக்கத்தா கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தா கிடைச்சிச்சு அப்படி என்று சொன்னால் நிறைய கிடைத்ததுன்னு அர்த்தம். அவனுடைய பார்வையில் பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொன்னால் நிறைய கிடைத்தது என்பது அர்த்தம். பரக்கத்தாக ஒன்று கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனா அந்த வார்த்தையில் அவங்க சொல்றது அதல்ல, பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொல்ற நேரத்துல பரக்கத் என்கின்ற சொல்லுக்கு அவர்கள்ட்ட எந்த பெருமதியும் இல்லை. அந்த நேரத்தில் அப்படி சொல்வதற்கான ஒரே காரணம் நிறைய எனது இந்த பரக்கத்தை தமிழ்ல சொல்லிட்டா சரி அவ்வளவுதான். பரக்கத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன அதுல விரும்ப வராங்கன்னு சொன்னா சொல்ல வராங்கன்னு சொன்னால் நிறைய என்ன செய்தது கிடைத்தது என்றுதான் சொல்ல வராங்களே தவிர பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொன்னால் திருப்தி கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, உள்ளதை கொண்டு போதுமான தன்மை எங்களுக்கு என்ன செஞ்சது ஏற்பட்டது என்கின்ற நோக்கங்கள் அவர்கள்ட்ட என்னது இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுகின்றவர்கள்ட்ட அதிகமானவர்களுடைய சிந்தனையில என்ன இருக்குன்னு சொன்னால் நிறைய கிடைத்தது என்கின்ற அந்த அடிப்படையில் தான் அதை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பரக்கத்தை பற்றி நாங்கள் ஒரு பகுதி புரிந்து கொள்ளாமலே என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நான் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகள் மூலம் நீங்கள் என்ன செய்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள். இது ஒரு காரணம், இந்த வரக்க சம்பந்தமாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு இரண்டாவது காரணம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், சவுதி அரேபியாவுடைய சூழல், இப்ப அது இந்தியாவுக்கும் வந்த மாதிரி இருக்கு. இந்த நேற்று முந்தைய நாள்ல இருந்து என்ன அங்கேயும் வந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. 500 ரூபாய் 1000 பறிச்ச உடனே சொந்த வாழ்க்கையை போன பெரிய ஒரு கவலையில நாங்கள் என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். 500 ரூபாய் 1000 பறித்தது என்பது சரியா பிழையா, அதனுடைய பின்னணி நோக்கங்கள் என்ன, அதனுடைய அதெல்லாம் ஒரு பகுதி, அது அரசியல் காரணங்கள் என்ற ஒரு பகுதி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது, அதுவும் நம்ம தேட வேண்டும். ஆனால் இது அது சமூக ரீதியாக அதற்குரிய பிரச்சனைகள் என்ன, அதுக்குரிய தீர்வுகள் என்ன, அவைகளெல்லாம் பேச வேண்டும், எழுத வேண்டும், தேட வேண்டும் என்பது ஒரு பகுதி. ஆனால் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இன்னொரு பகுதி இருக்குது, ஒரு ஈமானுடைய விஷயம் என்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதி யோசிக்கப்பட்டதாக என்ன செய்யவில்லை, நாங்கள் அதில் அடையாளம் காண முடியும் ஒரு சிலராரை தவிர பெரும்பாலும் அது பற்றி யோசித்ததாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிற அதாவது நிலையை பொறுத்து 2030 அல்லது 2025 ஒரு பஞ்சம் அல்லாஹுத்தாலா வரவேண்டியிருக்கின்ற எழுதியிருந்தா எங்களுடைய வசனங்கள் வார்த்தையெல்லாம் பார்க்கக்குள்ள நாளைக்கே அதை நம்ம கொண்டு வந்துருவோம் போல இருக்குது. அந்த அளவு வேகமாக என்ன செய்வோம் பலர் பேசுகிறோம் இனி முடிஞ்சது அவ்வளவுதான் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு என்ன செய்யறாங்க எல்லோரும் பேசக்கூடிய அமைப்பிலான ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்வது போன்று ஏதாவது ஒரு தீங்கு வந்துட்டு சொன்னா பதறிக்கொண்டே இருப்பான். அதே நேரம் நலவு வந்து அப்ப என்ன செய்யணும் பகிர்ந்து கொண்டே இருக்கணுமே அப்படி இல்லை. ஏதாவது ஹைர் ஏற்பட்டால் மனுவா எப்படியாவது தங்கச்சி வந்துடக்கூடாது, தாத்தா வந்துடக்கூடாது, அடுத்த வீட்டுக்காரன் வந்துடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வந்துடக்கூடாது, எப்படியா இதை பாதுகாத்துறோம் நம்மளுக்குள்ளே வச்சுக்கலாம் என்கின்ற சிந்தனை தான் அவனுக்கு என்ன செய்யும் இருக்குமே தவிர பதட்டத்துக்கு மாற்றமாக பகிர்ற தன்மை வருமானு கேட்டால் அதுவும் என்ன செய்யலை கிடைச்சா வரப்போறதும் இல்லைன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த பதட்ட தன்மை மட்டுமல்ல நிதானமாக இருக்கிறவனே பதற வைக்கிற தன்மையும் என்ன செய்வாங்க அதை செய்வார்கள். தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனை, அவன் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமா என்ன செய்வான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான்.
தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி அவன் ஆரம்பிப்பான். இப்ப உதாரணமாக பெரிய சம்பளத்துக்காரர்கள் எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே இது யாருக்கு பிரச்சனை இல்லை, ஒரு 1500 வாங்குறோட பிரச்சனையே இல்லை, அதை பத்தி அவன் கேள்விப்படாம இருப்பான். அவன்கிட்ட போய் என்ன சொல்றது, என்னையே அனுப்பிட்டாலும் உன்னை அனுப்பாம இருப்பான்றது. அதோட அவன் என்ன செய்வான், இதுக்குள்ள சம்பந்தம் என்ன காரணம் என்று தெரியாம அவனும் பயப்பட ஆரம்பிச்சிருவான். நம்மளும் போக வேண்டியது, அவரே போறாரு, இவ்வளவு பெரிய இன்ஜினியராக இருந்து அவரே என்ன செய்யறாரு போறாரு, அப்ப நம்மளும் போக வேண்டியதான் என்ன செஞ்சிருவாங்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், ரிஸ்க் விஷயத்தை இஸ்லாம் எப்படி அணுக சொன்னது என்ற முறையில் அணுகியவர்கள் அதிகமாக குறைவென்று தான் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும். நம்ம பார்க்கிறோம் ரிஸ்குடைய விஷயத்தை அணுகியவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் அணுகியவர்கள் குறைவு. எனவே உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் மறுமையின் வானத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், வஃபிஸ் ஸமா ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுடைய ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் வானத்திலே தான் இருக்கிறது அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இது பற்றி நாம என்றைக்கும் என்னது குர்ஆன் என்ன சொல்கிறது ரிஸ்க் சம்பந்தமாக அது பற்றி நம்ம படிப்பது கிடையாது. ஈமான் உள்ள மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, என்ன பின்னணி தேட வேண்டும், அந்த சிக்கல்களை யோசிக்க வேண்டும். இதுக்கு அரசியல் காரணம் இருக்குமா, முஸ்லிம் சமுதாயத்துடைய குரோதம் இருக்குமா, அதோட பின்னணி என்ன, இதுல பொதுநலம் இருக்குமா இல்லையா, இதற்கான தீர்வை உலக ரீதியாக எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம், இதை யோசிப்பது, பரவலாக்குவது, அறிவூட்டுவது தவறு கிடையாது, அதெல்லாம் செய்ய வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த ஒரு ஈமானிய பார்வை ஒரு மூமினுக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். சில இடத்துல இல்லவே இல்லை, சில இடத்துல குறைவு இருக்கின்றவர்களிடத்திலும் பெரிய போதிய ஒரு தெளிவு இருப்பதாக என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனை என்பது இவர்கள் வெளியேற்றிய நேரத்திலோ அல்லது 500 நோட்டை வந்து இதுக்கு பயன்பெறாது என்ற நோட் நேரத்திலோ ஆரம்பிச்சதுல பிரச்சனை எல்லாம் எப்பயோ எனது முன்னறிவிப்பு செஞ்சாச்சு. இந்த உலகத்துடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சொல்லுகிற இடத்துல அடுத்த உலக மகா யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அது உணவு பிரச்சனைக்காக என்ன செய்யலாம் வரலாம் அப்படி என்று சொல்கின்ற எத்தனையோ அதாவது அறிவிப்புகள் எதிர்ப்பு கூறல்கள் எப்பயோ சொல்லிட்டாச்சு. இப்ப இல்ல, எப்பொழுதும் இதற்கு முன்னாலே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலேயே உணவு பிரச்சனைக்காக ஒரு பெரியோரு ஒரு சிக்கல்கள் வரலாம் அப்படி என்கின்ற அறிவிப்பு இப்ப வந்தாச்சு. இப்ப உண்மையிலேயே தண்ணீர் எடுத்துக்கங்க, நீர், இப்ப தண்ணீர் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய சொல்லி காட்டுகிறான். உப்பாக மாற்றி இருப்போம், அதுக்கு பின்னால் உங்களால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், தபாரக் அல்லதி நம்ம ஓதுறோம், அல்லாஹ் தஆலா அதுல கடைசியில சொல்லி காட்டுகிறான் என்னது, இன் அஸ்பஹமா உக்கும் ஹௌரன், உங்களது தண்ணீர் வந்து அப்படியே அடுக்கி போய் விட்டால் பொமையத்துக்கும் பிமா அன்மாயின், யார் உங்களுக்கு தண்ணியை கொண்டு வருவான்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தும் எங்களுக்கு அது விளங்கல்ல. என்னைக்கு தண்ணி பில் ஏறிச்சோ அன்றைக்கு தான் என்ன செஞ்சது, தண்ணி அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத் அப்படி என்றதனே, இந்த பில்லு ஏறின பிறகுதான் நம்மளுக்கு விளங்குதே தவிர, இதே நிலைமையில நம்ம நாட்டிலேயோ அல்லது இலங்கையில எங்கேயா இருந்து பண்ணுவீங்களே, அப்ப விளங்காது, ஏன் அப்ப பிரச்சனை வரல. அப்ப பிரச்சனை வந்தால் தான் இது நியமத் என்கின்ற உணர்கின்ற இடத்துக்கு வரும் இருந்தால் அல்லாஹ் ஒரு வேலை செஞ்சே ஆகணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தி ஆக வேண்டும், ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு நியமத்தே என்ன செய்யுது விளங்குது. இப்ப நியமத் என்பது நமக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் விளங்குமாக இருந்தா அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன பிரச்சனை அப்ப ஏற்படுத்துறது. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோமே, நீ சொல்லி எல்லாம் சரி வரமாட்டே, உனக்கு அடிச்சா தான் என்ன சரியான்னு சொல்லி அடிப்போமே, அதை நம்ம நியாயமாவும் நினைக்கிறோமே, அப்படி செஞ்சுட்டு அதை நியாயமாவும் நினைக்கிறோம், அடிச்சா தான் தெரிஞ்சு பாரு இப்ப அடிச்ச பிறகு செய்யறாயா இல்லையா அப்படின்னு திருப்பி வேற கேள்வியும் கேட்போம். இந்த தத்துவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், எங்களை எப்ளை பண்ண, இப்ப எங்களுக்கு தண்ணி நியமத்தாண்டு விளங்குது, தண்ணி நியமத்தை என்று விளங்குது. அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிக்கு அல்லாஹு தஆலா இடம் வச்சுக்கிறான். ஆனா முயற்சி எல்லாம் முடிந்த பின்னால என்ன செய்ய முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் தண்ணியே இந்த உலகத்துல என்ன செஞ்சிடும் இல்லாம போகிறோம், லேசா எடுக்க முடிஞ்ச தண்ணி எங்க இருக்கும், சிரியாலதான் நீங்க என்ன செய்வீங்க காணுவீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இயற்கைகளை அல்லாஹு தஆலா வைத்த சூழலை எல்லாம் நாம் அழித்து நம்ம வேறொரு வழியில போய்கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் இறைவனுடைய இயல்பான இந்த படைப்புகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 100 செஞ்சு கிடைக்கிறோம். எத்தனை வருஷமா, இந்த கைத்தொழில் புரட்சி என்ற ஏற்பட்ட பின்னால ஒரு 100 வருடமாக இந்த இயற்கைகளுக்கு எதிரான எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நாம் என்ன செய்கிறோம்,
செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நம்ம எல்லா வகையிலும் சுகாதார ரீதியாக மற்ற ரீதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதை நம்ம எப்படி ஈடு செஞ்சுக்கிறோம் என்று சொன்னால், ஆர்டிபிஷியலா செயற்கை வடிவத்தில் ஈடு செஞ்சுக்கிறோம். உப்பு தண்ணியை நன்னீராக மாற்றி அதை குடித்துக் கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை வைத்து நம்ம ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இது போலி வாழ்க்கை என்பதை விளக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அல்லாஹுத்தால என்ன செய்வான், நீங்க வந்து என்ன நம்ம இயற்கையான வாழ்க்கையில் இல்லை என்பதை கொஞ்சம் காலத்தில் அல்லாஹுத்தால நிரூபிச்சிருவான். எனவே ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்பதை எப்பயும் புலூஸ்லயே வச்சிருக்க கூடாது. இது ஏறினா உலகத்துல நல்லா இருக்கிறோம், இது குறைஞ்சு என்று சொன்னா நாசமா போயிட்டோம், இப்படி என்கின்ற பார்வை எங்களிடத்துல இருக்குமாக இருந்தால் இனி சோதனை காலம் தான். யாரு என்ன நினைக்கிறதுல கூட இருந்தா சோதனை காலம்னு நினைக்கிறது இல்ல, குறை இருந்தா மட்டும்தான் சோதனை காலம்னு நினைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா, அம்மல் இன்சானு இதா மபதலாஹு ரப்புஹு ஃஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு கொடுத்து சோதித்தால் அல்லாஹ் சங்கையா வச்சுக்கிறான்னு சொல்றாங்க. வஅம்மா இதா மபதலாஹு ஃபக்தர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹான. அல்லாஹ் தஆலா தடுத்து சோதிச்சா அல்லாஹ் தஆலா அவமானப்படுத்திட்டான்னு சொல்றான். கல்லா, அப்படி அல்ல, பல்லா துக்ரி ஊனல் யதீம், நீங்கள் அநாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு போறான். கொடுத்தாலும் சோதனை, எடுத்தாலும் சோதனை. ஆனா சோதனை என்று உணராட்டி எடுத்துதான் என்ன செய்யணும், சோதிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு என்ன செய்ய உணர்த்தி கொண்டிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களது உணவும் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றவைகளும் வானத்திலே தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் எடுத்து பாருங்க, அதாவது நம்ம இந்த முன்னுரையாக ஒரு முகமுறையாக நான் இந்த பகுதிகளை சொல்கிறேன். நினைத்து பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கனவுக்கு தெளிவு கொடுக்கிறான். அந்த கனவுடைய தெளிவு என்ன, 7 வருஷம் இந்த நாட்டில் பஞ்சம் வரப்போகுது. யார் இருக்கிற நாட்டில், நபி இருக்கக்கூடிய நாட்டில். நபி இருக்கக்கூடிய நாட்டில் 7 வருடம் என்ன செய்ய போகுது, பஞ்சம் வரப்போகிறது. அப்படின்னா இப்ப அந்த நபி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த நபியோட குடும்பம் என்னத்துக்காகிறது, அந்த நபியுடைய வாழ்க்கை என்னத்துக்காகிறது, அவங்க நம்பினவங்களோட வாழ்க்கை என்னத்துக்காகிறது, யோசிச்சு பாருங்க. 7 வருஷம் வரப்போகுது கனவுக்கு அவருக்கே விளக்கம் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னால 7 வருஷம் என்ன வரப்போகுது, நல்ல செழிப்பான நல்ல விவசாயங்கள் எல்லாம் குளிக்கக்கூடிய காலம் வரப்போகுது. அதுக்கு பின்னால 7 வருஷம் என்ன செய்யும், பஞ்சம் வரப்போகுது, மொத்தம் 14 வருடம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் கேட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன் என்ன செய்யும், உருவாகும். அப்ப சொல்ல போனால் இந்த மாதிரியான சோதனைகள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்லே சொல்லி காட்டுகிறான். வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஉ வநக்ஸம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, நஷ்டங்களை கொண்டு, பொருளாதார குறைவை கொண்டு, உயிரிழப்பை கொண்டு நாம சோதிப்போம். இப்ப இயல்பு அல்லாஹு தஆலா சொன்ன பின்னால் அதுல பதறிக்கொண்டு திரியக்கூடிய ஒரு தன்மையும், மத்தவனை பதற வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் நம்ம பார்த்தோம்னா இது பிழையானது. இஸ்லாமிய ஆட்சியில எல்லா கால பகுதியிலையும் இது போன்ற சூழல் ஏற்பட்டு தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்பட்டது, பின்னர் அப்பாசிய காலத்தில் ஏற்பட்டது, உஸ்மானிய கிலாபத்தில் கூட என்ன செஞ்சது, ஏற்பட்டது, சூழல்கள் ஏற்பட்டது. எனவே எப்பையும் எப்பொழுதும் நம்ம என்ன நினைச்சுக்கணும் சொன்னால், இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் எல்லாவற்றையும் கொஞ்சம் அணுக பழக வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் அணுக பழக வேண்டும். இதெல்லாம் உலக விஷயமா நினைச்சிடக்கூடாது. இதுக்கென்று இஸ்லாத்துடைய ஒரு வழிகாட்டல் என்ன உண்டு என்கின்ற அடிப்படையில் நம்ம அணுக பழகினோம் என்று சொன்னால் பலவிதமான சிந்தனைகள் மாறும். நிம்மதியாக என்ன செய்வோம், வாழ்க்கையை தொடர்வோம். எங்களது வாழ்க்கையுடைய எல்லா பகுதியும் நமக்கு தெரியும். ஆனால் பதற வைத்துக் கொண்டு முழு கதிரையும் நம்ம கையில சுமந்து திரியற மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுக்கு வருமாக இருந்தால் நாம நிம்மதியா வாழ மாட்டோம். இதனால பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனையும் வரும். குடும்ப பிரச்சனை மட்டுமல்ல, கல்வி பிரச்சனை வரும். கல்வி பிரச்சனை மட்டுமல்ல, உறவு பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையும் இதுல வரும். பதறவனுக்கு பதறுகின்ற அல்லாஹு தஆலா சொல்றானே ஜஸா, அதாவது ஜஸூஆ என்று சொல்லி பதறக்கூடியவனாக இருப்பான், அது எல்லாருக்கும் வரும். எனவே அந்த அடிப்படையில தான் உணவு சம்பந்தமாக, அதாவது இந்த உலகத்துடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் சம்பந்தமான பார்வை இஸ்லாத்துடைய ஒரு விரிந்த ஒரு பார்வை. அந்த எல்லா பகுதிகளையும் நான் இங்க சொல்லல, அதாவது ஒரு பகுதி தான் அந்த பரக்கத் என்ற பகுதி. பரக்கத் என்கின்ற பகுதியை தான் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யறேன், நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள்ல நிறைய விஷயங்களை எங்களால் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களது அகீதால உண்டு தபர்ருக், எங்களது அகீதால உண்டு தபர்ருக். தபர்ருக் என்று சொன்னால் பரக்கத்து தேடுதல், பரக்கத் தேடுதல் அகீதால உண்டு. தபர்ருக் பரக்கத்து தேடுதல்ல இஸ்லாம் தடுத்த முறைகளும் உண்டு. இஸ்லாம்
தடுத்த முறைகளும் உண்டு, இஸ்லாம் வரவேற்று ஆர்வம் ஊற்றிய முறைகளும் உண்டு. உதாரணமாக நம்ம அரபால போய் நிக்கிறோம்னா அது தபருக் பில் அமாக்கில், ஒரு இடத்தை வச்சு நம்ம வரக்கு தேடுறோம். அரபாவுடைய நாள்ல போய் நம்ம நிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு வரக்கு தெரியும், அது இன்னொரு இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, தேட போறது இல்லை. அதே போல நம்ம வந்து ஒரு கபத்துள்ள ஒரு இடத்துல போய் ஒரு ஹஜர்ல சொதுக்கு நம்ம முத்தம் எழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சுக்கிறான், ஒரு வரக்கத்தான் ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்கிறோம், முத்தம் எடுக்கிறோம். எல்லா கலையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, முத்தமிட போவதில்லை. இப்படி பரக்கத் என்கின்ற பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்கின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. ஏன்னா எந்த ஆரம்பத்துல பரக்கத் இருக்குதா கடைசியில பரக்கத் இருக்குதான்னு தெரியாது. நமக்கு ஃபர்ஸ்டுக்கே பரக்கத் விளங்கிடுது எங்களுக்கு எல்லாம், ஏன் பரக்கத்தா சாப்பாடு இருக்கிறேன்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு சூழ்சலால சொல்ல சொல்றாங்க சாப்பாட்டுல பரக்கத் எங்க இருக்குதுன்னு தெரியாது, ஆரம்பத்துல இருக்கலாம் கடைசியில இருக்கலாம் சொல்லி. ஆனா நம்ம வச்சோன்னு என்ன சொல்றாங்க எல்லாரும், சாப்பாடு பரக்கத்தா இருக்குது. அப்படின்னா பரக்கத் ரசூலாங்களுக்கு கூட விளங்கல, எங்களுக்கு பரக்கத் செஞ்சிருது விளங்கிருதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகத்தை சொல்லல, அதிகமும் பரக்கத்தால் ஏற்படும். நல்ல முறையில புரிந்து கொள்ளுங்கள், அதிகம் என்பதும் பரக்கத்தால் ஏற்படும், ஆனால் பரக்கத்தே அதிகம் என்ற அர்த்தம் அல்ல, பரக்கத்தே அதிகமாக இருப்பதுதான் என்ற அர்த்தம் அல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒருவருடைய உணவு இரண்டு பேருக்கு என்ன போதும், இருவருடைய உணவு மூன்று பேருக்கு என்ன போதும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு நம்ம சாப்பிடுறோமா அதுல ஒரு பரக்கத் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், ஷைத்தான் என்ன கையை வைக்காத முறையில சாப்பிட வேண்டும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதனுடைய உள்ள அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானும் சாப்பிடுகிறான் என்று சொல்றாங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும், நிச்சயமாக இது இறைவனுடைய செய்தி, இதுல பரக்கத் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் உணவின் மூலம் என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த அத்தனையும் கிடைக்கும் என்றதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி இன்னொரு செய்தியில சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு குடலால சாப்பிடுறான், காவிரி ஏழு குடலால சாப்பிடுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அர்த்தம் என்ன, இவனுக்கு போதியது அவனுக்கு என்ன செய்யாது போதாது அப்படி என்றாங்க, இவனுக்கு போதுமானது அவனுக்கு போதாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரே வயிற்று ஒரே இடை எல்லாம் இருக்கும், ஆனா அவனுடைய அமைப்பு இவனுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உணவுக்கண்டு ஒரு மறைமுகமான ஒரு பரக்கத் உண்டு. இறைவன் இந்த உலகத்துக்கு சுருக்கமாக நீங்க பரக்கத்தை ஒருத்தருக்கு வழங்கப்படுத்தணுமாக இருந்தா, இறைவன் நீ போதாது என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஊடாக கூட உனக்கு தரக்கூடிய மறைமுகமான மனநிறைவான வாழ்க்கை, எப்படி உனக்கு போதாது உலக ரீதியாக உண்மையில போதாது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு தரக்கூடிய மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி தாரா, மறைமுகமாக தாரா. பார்த்துட்டு இருக்க அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை தர மாட்டான். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல எங்க பரக்கத் இருக்குன்னு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு முஃமின் புரிந்து கொண்டான் சொன்னான், பரக்கத் என்பது எனது வாழ்க்கையில் இறைவன் மறைமுகமாக நான் போதாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறைவான ஒரு அருள் என்று நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்க கணக்கு பார்த்து பதறக்கூடாது, கணக்கு பார்த்து பதறக்கூடாது. இருக்கிறதுக்கு கணக்கு பார்த்து நம்மள உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அடுத்த மாதத்துக்கு கணக்கு பார்த்தாலே பதறிடுவோம். சிலருக்கு அடுத்த வருஷத்துக்கு கணக்கெல்லாம் இருக்குது, பதறுவானா பதற மாட்டானா, பதறுவான். மனிதன் பதற்கு அல்லாஹு தஆலா சொல்றானே, சர்ரு வந்தா அவங்க உடனே பதறக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி. அப்ப இந்த பதட்டம் என்ன செய்யும் தெரியுமா, உங்களே பல விஷயத்தை விட்டு தடுக்கும். முதலாவது மன நிம்மதி போயிடும், குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியா இருக்க மாட்டோம், தர்மம் செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம மூணு வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கிறோம் சரியா, தர்மம் செய்யவே மாட்டோம். எப்ப இபாதத்துக்கு ஈடுபடுறோமா தொழுகிறோமா திருப்தி இருக்காது, மூணு வருஷத்துக்கு கண்ணால கண்டமே தொழுகிறோம், மூணு வர்றதுக்குரிய பிரச்சனை கண்ணில் விளங்குது, அவன் எப்படி இது என்ற மாதிரியான எல்லா சிக்கலும் என்ன செய்யும் ஏற்படும். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா யர்சுக்குத் தைர தஹுது ஹிமாஸம் வ தரூஹு பிதானா.
நீங்க அல்லாஹ்வின் மீது எப்படி முறையாக தவக்குள் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குள் வைத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பறவை பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல உங்களுக்கு உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோடும் ஈவினிங்ல திரும்பி வாங்க நேரத்துல வயிறு நிரம்பவும் அதை என்ன செய்து வருகிறது. அப்ப அந்த பறவை வந்து சாப்பாடு கிடைக்குமாண்டே மரத்துல இருக்கவும் இல்லை, நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாயத்துக்கண்டு நைட்டு ஃபுல்லா வராம இருக்கவும் இல்லை, ஈவினிங்க என்ன செஞ்சுட்டு திரும்பிட்டு. இப்ப இது இந்த இயல்பு யாரிடத்துல இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல இது ஒரு நாள் பிளானுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லல. ஆனால் மனிதன் எப்பொழுதும் முயற்சி எவ்வளவு இருக்குது அதுக்குள்ள மட்டும்தான் கணக்கை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பகுதி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு கொடுத்துக்கணும். அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைய்யா, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர நேரத்தை உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பத்து வருஷமும் நம்ம ரிஸ்க்கு கணக்கு இல்லாம தான் சாப்பிட்டோம், நம்ம கணக்கோடைய சாப்பிட்டோம், அது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம உழைக்க போறது இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நம்மளுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ரிஸ்க்கு நம்ம சாப்பிட்டிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல, வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு உணவு கிடைப்பது ஒரு ஆச்சரியம் அல்ல, வயிற்றிலிருந்து பிரிந்த முட்டைக்கு உணவு கிடைக்குது, அது குஞ்சாக மாறுது, அதுதான் ஆச்சரியம் என்றார். அதுக்கு எங்கேயும் போறதுக்கான எந்த வழியும் இல்லையே, அது 21 நாள்ல உருவாகுது தனியா இருந்து, அதுதான் ஆச்சரியம். அதையே ரப்புல் ஆலமீன் உருவாக்குற நேரத்தில் நம்ம இறைவனுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரி, கணக்கு போட்டா என்ன தெரியுமா? அந்த கணக்குல தான் நீங்க போக வைப்பான்ல, எப்படி அந்த கணக்குல தான் அல்லாஹ் உங்களே போக வைப்பான். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டுக்கிறீங்க பாருங்க, அப்ப அந்த கணக்கு நியாயமாவும் இருக்கு பாருங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே கணக்குல உங்களே நடக்க வைப்பான், அது அப்படியே நடந்துகொண்டு என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல, அதாவது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கேக்குறாங்க, எனக்கு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகின்ற பணத்தை தவிர வேற எந்த பணமும் என்கிட்ட இல்ல. சுபைர் தார பணத்தை இல்லாம அதுகல அலைய சுபைர், சுபைர் எனக்கு தார பணத்தை தவிர வேற எந்த பணமும் இல்ல, நான் அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? இந்த கவலைக்கு முதலாவது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரஹமத் செய்யணும். இந்த கவலைக்கு, இந்த கவலை என்ன எங்களிடத்துல எங்க பெண்களிடத்துல வராது. ஏன் நான் இதுல இப்படி தர்மம் செய்ய தாரதே என்ன செலவுக்கே போதாது, இந்த ஃபீலிங்ல தான் நம்ம எப்ப இருப்போம். நாங்க எப்படி இருப்போம் என்று சொன்னால், கணக்கு பார்த்துருவோம், இவர் தாரதுல நான் தர்மம் செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவங்கட கேள்வி என்ன தெரியுமா? ஜுபைர் தாரது தவிர என்கிட்ட பணம் இல்லை, அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? உணர்வு என்ன? நான் தர்மம் செய்யறேன், எப்படியாவது நான் எப்படியாவது தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா உங்கள்ட பணம் இல்லை, அவர்களிடத்துல பணம் இல்லை, அப்ப சுபைருடைய பணத்திலிருந்து தர்மம் செய்யலாமா? அப்ப அர்த்தம் என்ன? அந்த தர்மத்தை செஞ்சுட்டு பணம் போதான்னு சுபைக்கு அவர் சொல்ற ஐடியா இல்லை, அந்த தர்மத்தை செய்துட்டு நீ தந்த பணமே போதாது அப்படின்னு சொல்ற ஐடியாவும் இல்லை. இருக்கிறத தர்மம் செஞ்சுட்டு உள்ளபடி திருப்தியும் என்ன செய்யறது ஏற்படுத்திக்கல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முடியும், அவங்க தானே பொறுப்பெடுக்கிறாங்க, நீங்க என்ன செய்யலாம் அதுல இருந்து தர்மம் செய்யலாம். லா துஹ்ஸி ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி மூலம் ஒரு விஷயம் சொல்றாங்க, கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னது என்ன தெரியுமா, கையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாம இருங்கன்னு அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிட்டான், எப்படி அல்லாஹு தஆலா சொல்றேன்னு சொன்னா, அல்லதீன இதா அம்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா, அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் வீண்விரையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாகவும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போல அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனுக்கி வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்த், நீங்க வந்து உங்களோட கை எப்படி வச்சுக்கலாம் வேணாம், அப்படின்னு என்ன எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ற லெவல்ல வைத்துக் கொள்ளவும் வேண்டாம், ஒரேடியா இப்படி விரித்தி விடவும் வேண்டாம். அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அது அர்த்தம் என்ன தெரியுமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கணக்கு பார்க்கிற பகுதியை எதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த கணக்கு பார்த்தல் உங்களை கொண்டு போய் தர்மம் செய்யாத இடத்துக்கு கொண்டு போய் விடுமோ, உங்களை கொண்டு போய் என்ன வாழ்க்கையிலேயே ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்துமோ, இது மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. அதனாலதான் அன்சார்களுக்கு அல்லாஹு தஆலா பாராட்டும், அன்சார்களுடைய சிறப்பம்சம் என்ன, அவர்களுக்கு தேவை இருந்தாலும் மக்கா முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உட்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க கவனிக்க வேண்டிய பிரதானமான அம்சம்
பரக்கத் என்கின்ற பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம், கணக்கு பார்த்தல் என்பது இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த கணக்கு பார்த்தல் எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நம்ம கஞ்சத்தனம் பேசுறதுக்கு, தர்மத்தை தடுக்கிறதுக்கு, குடும்பத்தை நிம்மதியை குறைக்கிறதுக்கு, பதட்டமாகவே திரியறதுக்கு, இதுக்கு அந்த கஞ்ச என்ன செய்யக்கூடாது? அந்த கணக்கு பார்க்க கூடாது. எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா? தர்மம் செய்ய போறேன்னு இந்த கணக்கு பாருங்க, என்ன எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கணக்கு பாருங்க, கொடுக்க முடியுமா இல்லையானது கணக்கு பார்க்க வேண்டாம். கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம். எதுக்கு கணக்கு பாருங்க, எவ்வளவு கொடுப்போம், அப்படி எடுத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்யும். நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்கலாம், ஒரு ரியால் கொடுக்கலாம், கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க. தர்மத்தை என்ன செய்யல, தடுத்துக்கல. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பாக்குறீங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதா இயலா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அப்ப அர்த்தம் என்ன, கணக்கு பார்த்தது எதுக்கு? கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல். இந்த நிலைமை வருமாக இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ்வும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். ஏன்னா நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு பார்ப்பான். இப்ப நீங்க அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஒரு 10 ரியால் கொடுப்போம் பண்ணுவீங்க, அல்ல கொஞ்சம் வசதி கூடுதல் ஒரு 50 ரியால் கையில கொடுப்போம், நல்ல வசதியா இருக்கு 50 ரியால் கொடுப்போம். யாராவது 1000 ரியால் கொடுத்து அனுப்புமா? நான் பணக்காரன் தெரியாது, இந்த அப்படி 1000 ரியால் இந்த ஐபோனை வச்சுக்க அப்படி எல்லாம் கொடுத்து அனுப்புமா? கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏன், எங்கள்கிட்ட இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா, இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு இவ்வளவே பெருசு, இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம். இதை நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க மாட்டானா? நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க கூடாதா? உனக்கு 3000 ரியால் தான், உனக்கு 10000 ரியால் தான், சரி வராது அப்படின்ட்டு அல்லாஹுத்தால நினைக்க மாட்டானா? நினைப்பான். இருந்து சிலருக்கு அல்லாஹுத்தால கண்ணா பின்னாண்டு பணம் கொட்டுற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம், சொந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம் இல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு கொட்டோ விட்டுன்னு கொட்டுறான், என்ன அர்த்தத்துல கொட்டுறான்? கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரு என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தால கொடுக்கிறான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம், நாங்க கணக்கு பார்ப்போம். இந்த ஜெனரேஷனோட கணக்கை முடிக்கிறவனு இருக்கிறான், பேரன் வரைக்கும் கணக்கு பார்க்கிறோன்னு இருக்கிறான். இது சும்மா சொல்லல, பேரன் பேத்தி வரைக்கும் எப்படியும் போடி போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு 28 வர வாய்ப்பு இருக்குது. அப்ப 28 பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும். இது பேரன் பேத்தியில தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல, பேரன் பேத்தி அந்த பிள்ளைகள் கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக. இது மாதிரி நினைக்கிற தவறு இஸ்லாம் சொல்லல. தர்மத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டியும், கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும், பயந்து கொண்டு பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த மாதிரி நினைப்பான் சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு இது மட்டுமல்ல வழி, ஏராளமான வழி இருக்கு. ஒருத்தனை என்ன செஞ்சதுக்கு முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் அம்சம், நமது கணக்கு பார்த்தல்கள் எதுக்கு இருக்கணும் என்று சொன்னால், பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நோக்கி ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம், ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம். மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும், அல்லது அல்லாஹ்வை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த செய்தியை பாருங்கள், அதாவது ஒரு செய்தியில ரசூல் இந்த மாதிரி புரிஞ்சு கொள்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதாவது சஹீஹ் புகாரியில வரக்கூடிய செய்தி, மிக்தாம் இப்னு மஹ்தி கரீம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும். கீலுனா கிலோ, உங்களுடைய உணவுகளை எல்லாம் நிறுத்தி பாத்துக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். இப்ப கணக்கு பாருங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும் ஃபீஹி, உங்களுடைய அளவை நிறுவைகளை கணக்கு பாருங்க, பார்த்து வாங்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்து செய்வான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு பார்க்க வேண்டாம், கணக்கு பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த செய்தியில கிலோ கணக்கு பாருங்கன்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன அமைப்புல தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏற ஏமாறாமல் இருக்க சரியா அளந்து வாங்கினா கூட கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது என்பதற்காக, பேணுதலாக வாழணும் என்பதற்காக, குறையா இருந்தாலும் பரவாயில்ல என்று அமைப்புக்காக ஒத்தன் கணக்கு பார்ப்பானாக இருந்தா அதுல அல்லாஹ் என்ன செய்வான், யுமாரக் லக்கும் ஃபீஹி, அதுல என்ன செய்வான், பரக்கத்தை அல்லாஹு தஆலா செய்வான். அந்த மாதிரி கணக்கு பார்த்தா, ஆனா இந்த மாதிரி கணக்கு பார்த்தா அல்லாஹ்வே உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான். ஏன் அல்லாஹ் சில செய்திகள்ல வருது, வயர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், நாடியவர்களுக்கு கணக்கே இல்லாம அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான்.
நாடியவர்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டான் கொடுக்கிற நேரத்தில். சிலருக்கு எல்லாம் என்ன செய்வான், கணக்கு பார்த்து கொடுப்பான். இப்ப கணக்கு பார்க்காம கிடைக்கிறோம்னா நம்ம கணக்கு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இது போன்ற தருணங்களிலே தவிர என்ற முதல் செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கு பார்த்தல் என்ற பகுதியை இன்னும் நம்ம விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், பரக்கத்துடைய பகுதி அதுதான் கூடுதலாக இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், சஹீஹுல் புகாரியில ஒரு செய்தி வருது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லக்கத் தூஃபிய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபி ரஃபி மின் ஷைன் யாக்குலுஹு து கபிதின் இல்லா ஷத்ரு ஷைரின் ஃபி ரஃபில்லி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகறாங்க, உணவு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை, அதாவது ஈரல் உள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. ஒரு தட்டுல, எனக்குள்ள ஒரு தட்டுல இந்த ரக்கு வச்சிருப்போமே அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு, ஷைரன செஞ்சது கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல, அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதுல என்ன சாப்பிட்டு வந்தேன், அக்கல் தூ மின்ஹு, தொடர்ந்து சாப்பிட்டு கண்டே வந்தேன். நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும். அது என்ன சொல்லுங்க, என்னடா இது இவ்வளவு நேரமா சாப்பிடுறது, இவ்வளவு நாளா சாப்பிடுறது, முடியவே இல்லை. நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை. சரி, முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா? சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட மாட்டோம். எப்படி அது இவ்வளவு நாளைக்கு வருது அப்படி என்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும். அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம். இன்னொரு சிந்தனை சொல்றாங்க, லவ் கான லிபினி ஆதம வாதியான மின் ஹபில் லபத காயிலஹி மா சாலிதா வமா யம்லு ஃபஹு இல்லா துராப். ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் அவ என்ன, இப்ப நீங்க விடிஞ்சு காலையில எழும்புறீங்க, வீட்டுக்கு முன்னால திடீர்னு ஒரு ஓட ரெண்டு ஓடு தனி தங்கம் தான், என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா? நமக்கு அப்படி வராது. எங்கிருந்து உருவாயிச்சு, நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா, எங்கிருந்து உருவாயிச்சுன்னு தேடிக்கிட்டு போவோம். அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட், இதை மூணா வெட்டலாம், இத நாலாவதாக வெட்டலாம். இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர, இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் வராது. பேரம்பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனது வாயை எது நிரப்பும் தெரியுமா, மண்ணு நிரப்பும். மண்ணில் உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர, ரெண்டு ஓட தங்கம் வருது உடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். அதை நினைக்காம என்ன செய்வான், அது எங்க முளைவிடுற இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன்னூட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சிந்தனையில தான் நம்ம இருப்போம். அதனால மண் தான் நிரப்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இயல்பாக மனிதன் அடிப்படையில யோசிக்கிறாங்க. இந்த இளநி குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டிருக்கு. இளநி குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம், குடிச்சவர் என்ன கூடுதலா இன்னும் வந்துட்டே இருக்கி குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பாத்துருவோம். அதுக்குள்ள இளநிக்குள்ள பாத்துறா இவ்வளவுதான் இளநி ரைட், அது கணக்கு, அதுக்கு போலதான் திருப்தியா குடிப்போம். இவ்வளவுன்னு தெரியுது கணக்கு பார்த்தா பல்லாம் ஒரு கணக்கு என்ன செஞ்சிருவான் வச்சிருவான். ஐஷா ரதா இயல்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பலம்மா ஹத்தா தால அலையே, ஆனா கூட வந்து கண்டே இருக்கு. இது ஒரு நாங்க ஒரு நாலு நாள் வச்சிருப்போம், இது எட்டு நாள் பத்து நாளைக்கு கோதுமை என்னது அதுல இருந்து வந்துட்டே இருக்குது என்ற சொல்ல நேரத்துல, ஃபகில் துஹு, நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளவு இருக்குது, ஃபஃபனிய அதோட முடிஞ்சு வந்தாங்க, அதனோட அது என்ன செய்தது முடிந்தது. அப்படின்னா என்ன, இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும், ரெண்டு கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது கணக்கு தெரிஞ்சிருமா? பரக்கத் எப்பையும் மறைமுகமா தான் இருக்கு. பரக்கத் எப்ப இருக்கும், மறைமுகமாக மட்டும்தான் பரக்கத் இருக்கும். தெரியிற அளவுக்கு பரக்கத் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சான் சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது. கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும் பணிய முடிஞ்சது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம், எல்லாரும் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். அல்லாஹ் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்யற நினைச்சிருப்பா, வந்துகிட்டு தானா வந்து கண்டு இருந்திருக்கும், கணக்கு பார்த்திருக்கும், அது பொறுக்க முடியாம என்ன செஞ்சிருப்போம், எப்படி வருது எங்கிருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கு ஏத்த மாதிரி வருது. அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சு முடிஞ்சிடும், நாங்க பிரம்மையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கில்த் அத கில்துஹு ஃபஃபனி, நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி பாருங்க, இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வராரு, அந்த ரஜுல நதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோட வரான், பசியா இருக்குது உணவு வேணும் அப்படின்றான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்அமஹு ஷத்ர வஸ்க் ஷஈரின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு 60-70 கிலோ மாதிரி அந்த பைத்துல் மாலில எடுத்து என்ன செய்றாங்க, கோதுமையை செஞ்சிடறாங்க, கொடுத்துடுறாங்க. இவர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டார், வீட்டில் வச்சு சாப்பிட்றாரு. அது ஒரு வருஷத்துக்கு, ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க, அல்ல ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க, 2-3 வருஷத்துக்கு சாப்பிடுங்கன்னு எப்படி இருக்கும். அவர் சொல்றாரு, ஃபமாசால ரஜுலு யாக்குலு மின் ஹுவ இம்ராஅத்துஹு, அவரும் அவரது மனைவியும் சாப்பிட்டுக்கண்டே இருந்தாங்க. வைஃபுஹுமா வைஃபுஹுமா, அவங்களோட வரக்கூடிய விருந்தாளிகளும் சாப்பிடுவாங்க. இதுல இந்த எடுத்து விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பிட அவங்க பெருசா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய சாப்பிட்டுக்கன்னு அவங்க குடிச்சுக்கிட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது 1 மாசத்துல, இது 1 வருஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குதேன்னு மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்த நேரத்துல, ஹத்தா காலம் நிறுத்து பார்த்துருவோம், என்ன நிறுத்து பார்த்துருவோம்னு சொல்லி எடுத்து நிறுத்து பாக்குறாங்க. அவர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டு, எவ்வளவு ஒரு 10 கிலோ இருக்குமா, 10 கிலோ எவ்வளவு நாளைக்கு போகுமோ அவ்வளவு நாள் அது முடிஞ்சிட்டு நேரம் ரசூலாங்கிட்ட போறாங்க. ஃபாத்தன் நபி அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு செஞ்ச இது என்ன மாதிரி அப்படின்னு ரசூலாங்கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால லௌ லம் தகில்ஹு லஅகல்து மின்ஹு வலகாம லக்கும், நீங்க நிறுத்து பார்க்காமல் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள், அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம இது வந்து ஒரு ஈமானி இடத்திலிருந்து பார்க்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதர். இந்த இடத்துலேருந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்குற நேரத்தில் ரசூலாங்க இப்படி ஒரு அட்வைஸ் ரசூலாங்க பண்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கண்டே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு, என்ன தேவை வந்து, ஒரு தேவையும் இல்லை. தேவையில்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த பரக்கத்தை செஞ்சிடும், எங்களை விட்டு போய்விடும். ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும் என்ற இந்த அடிப்படையில தான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு 2 பேரும் சாப்பிடுவோம், மெது மெதுவா சாப்பிடுவோம், வயிறார என்ன செஞ்சிருப்போம், சாப்பிட்டுருப்போம். ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு 2 பேரும் சாப்பிட்டு போதாம இருந்தீங்க சில நேரங்கள்ல, அதுக்கு அகோர பசியில் ஒரு காரணம் வேற என்ன செய்வோம், நம்ம சொல்லிக் கொள்வோம். ஆனால் அந்த பரக்கத்தின்மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி அதாவது இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன உம்மு மாலிக், உம்மு மாலிக் என்ற பெண்மணி, கானத் துஹதிலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உக்கத்தின் லஹா சம்னன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு மாலிக் என்ற பெண்மணி எப்பையும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம், இந்த மாதிரி உள்ள தோல் பை, இதுல நெய் என்ன செய்வாங்க, சாதாரண இந்த அளவுக்கு உள்ளதுல நெய் ஊற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்ட் வளமையா கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்து வந்தாங்க. ஃபயதிஹா பனூஹா ஃபயஸ்அலூனல் உதும வலைஸ இந்தஹும் ஷை. இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி கிட்ட கொடுத்தாச்சா ரிட்டர்ன் வரும் வச்சிருவாங்க, நெய் முடிஞ்சிருக்கும் முடியாம இருக்கு அதெல்லாம் தெரிய வச்சிருவாங்க. பிள்ளைகள் வந்து ஏதாவது தொட்டுக்களை கேட்டா, உதுமன்னு சொல்றது நம்ம ஆணம் குழம்புன்னு சொல்றோமே, அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப அதுதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை, ரசூலுல்லாஹி கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில உள்ள அளவுக்கு தான் இருக்கும். அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்து ஊத்தி விடுவாங்க. அதுல இருந்து என்ன செய்யும், கொஞ்சம் கிடைக்கும், இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சால, அதாவது ஃபத்தஜிது ஃபீஹி ஸம்னன் ஃபமாஸால யுகீமுலஹா உத்ம பைத்யா ஹஸ்ஸா ஹத்தா அஸ்ரத்துஹு, தொடர்ந்து இப்படி குடிச்சுக்கனே வந்தாங்க. ஒரு தடவை அவங்க போதும் போதும் நினைக்கல, நல்லா ஊத்துவோம்னு புழிஞ்சு விட்டாங்க. எப்படி, அந்த தோல் எடுத்து நல்லா புழிஞ்சு ஃபுல்லா எடுத்து என்ன செய்ய, ஹத்தா அஸ்ரத்துஹு, அவங்க பார்க்குற அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சிட்டாங்க, இல்லை அப்படின்னா போதாது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சிட்டாங்க, புழிஞ்சு முழுசாக ஊத்தி விட்டாங்க. அதுக்கு பின்னால அப்படியே விட்டுருந்தீங்க அப்படியே விட்டுருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே விட்டுருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும், அதிலிருந்து கொஞ்சம் அதாவது இருப்பது போன்ற ஒரு என்ன பாடம் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்வான் வைப்பான், அது மாதிரி அது இருந்து கொண்டே என்ன செய்யும், இருக்கும். கணக்கு பார்த்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்,
கணக்கு பார்த்து இல்லைன்னு என்னது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேக்குறாங்க நிறுத்தீங்களான்னு கேக்குறாங்க, இங்க கேக்குறாங்க பிழிந்தீர்களான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி நிறுத்தீங்களா கணக்கு பாத்தீங்களான்னு கேட்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பாக்கிறோம். அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான். அதுக்கான வழிமுறைகள் நம்ம அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் என்ன செய்யுது அது இருக்குது. அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் என்ன ரவல் புகாரி முஸ்லிம் ஃபீ ஸஹீஹிஹிமா ஸஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் வரக்கூடிய ஒரு செய்தி மின் ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுமா. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, ஹுதைபியால நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அதாவது உதுவெடுக்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி ஒரு வட்ட பாத்திரம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுக்க ரெடியாரா ஃபஜஹஸன் நாஸு நஹ்வஹு மக்கள் நிறைய போய் என்ன செஞ்சாங்க ரசூலா முன்னால வந்து நிக்கிறாங்க. ரசூலா உதவெடுக்க போறாங்க, உதவியால மக்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ரசூலா கேட்டா மாலுக்கு என்ன 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 விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ரசூலா இங்க வந்து சூழ்ந்துட்டு என்னன்னு கேக்குறாங்க. ரசூலா லைசா இந்த நாமா நத்தவல்லா வலா நஷ்ரப் இல்லாமா பைனே எதை, உங்களுக்கு முன்னால் உள்ள இந்த பாத்திரத்துல உள்ள தவிர குடிக்க தண்ணியோ உதவெடுக்க தண்ணியோ எங்க இடத்துல இல்லை, அதுக்குதான் இங்க வந்தோம்னு சொன்னாங்க. அதுக்குதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படினு சொன்னால் ஃபவலா யதஹு ஃபிர் ரிக்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன கையை எப்படி என்ன செய்றாங்க அந்த தண்ணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். ஃபஜஅலல் மாஉ யதூரு பைன அஸாபிஹி கம்சாலில் உயூன். தண்ணி இப்படி ரசூலுல்லாஹி கையை வைக்கிறாங்க, இந்த பகுதியால தண்ணி என்ன செய்யுது அதுல ஊற்றெடுப்பது போல அந்த இடத்துல என்ன செய்யுது நடக்குது. அதாவது இந்துக்குள்ள இருந்து ஊற்றெடுத்த அர்த்தம் இல்ல, ரசூலுல்லாஹி அப்படி மறைக்கிறாங்க தண்ணி என்ன செய்யுது இப்படி ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும், ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும். ஐநூறு பேர் நாம இருந்தோம், பதினைந்து நூறுகள், பதினைந்து நூறுகள். அப்ப ஹம்சா அதாவது 1500 பேர் நாம என்ன செய்தோம் அங்கே இருந்தோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க யானி அல்ஃப் வ 500 ரஜுல் அதுலயே வருது என்ன 1500 பேர் என்ன செய்தோம் இருந்தோம், அத்தனை பேருக்கு அது என்ன செய்தது போதுமானது அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இப்படி எங்களுக்கு நடக்கும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அதாவது தண்ணீர் கொஞ்சம் என்பதற்காக பதறியதில்லை, முடியாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் தடமாறினதில்லை. அல்லாஹ் எதிலும் பரக்கத்து செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது, இதுதான் மிக முக்கியம். இது போன்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை நடத்துவான்னு சொல்லல, பரக்கத்து என்பது எப்பவே மறைமுகமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்து நின்ற உடனே பதறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய எந்த நபிக்கும் கை என்னது மந்திர கையாலாம் இருக்கல, எந்த நபிக்கு கை மந்திர கையா இருந்தா வீடு புள்ள கோதுமையா இருக்கும். ரசூலுங்களோட வீடு புள்ள ஒரு வீடு புள்ள கோதுமை, ஒரு வீடு புள்ள ஈத்தம்பழம், ஒரு வீடு புள்ள தேன், இப்படியே காலம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும். அப்படி இருக்கிற ரசூலாங்க வறுமையில தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நபித்தோருடைய வீட்டை போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அன்பளிப்பா கிடைத்ததிலே சாப்பிட்டார்கள், வறுமையில என்ன கள்ள கட்டிக்கிட்டு வெளியே போனாங்க. அப்படிப்பட்ட நபி அந்த இடத்துல என்ன செய்யல, இது ஒரு பெரிய ஒரு பதட்டமாக என்ன செய்யல நினைக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் எங்களுக்குள்ள முக்கியம். இப்ப தண்ணி ஒரு 1500 பேருக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம தம்மாமே கிடைச்சிடும், என்ன செஞ்சிருக்கோம் ஒரு 1500 அப்படி ஒரு நிலைமை வருமா இல்லையா. அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த காலத்துல போய் எழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறல. இந்த ஈமான் இந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குமாக இருந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு, அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அதாவது மரியம் அலைஹி இஸ்லாம் அவங்க அவங்களுடைய மெஹராபில் இருந்துகிட்டு இருப்பான். வளர்த்தது யாரு மரியம் அலைஹி இஸ்லாத்தை வளர்த்தது யாரு ஜக்கரியா அலைஹி இஸ்லாம். அவர் வருவாரு, சாப்பாடு இருக்கும், பழங்கள் இருக்கும், அந்த ஏரியால கிடைக்கக்கூடிய பழமா அது இருக்காது. அப்ப கேப்பாங்க அண்ணால கிஹாதா எங்கிருந்து உங்களுக்கு இது வந்து காலத்து கோமின் ஐந்தில்லா, எனது இது
அல்லாவிடம் இருந்து என்னது கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரியம் அலை இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல, அதாவது ஹுபைப் கொல்லப்பட இருந்த ஹுபைப் சஹீஹ் முஸ்லிம்ல அவருடைய அந்த கைதி காபிராக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வரான், கைதியிருந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வரான், இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தை சொல்றாங்க, ஹுபைப் சில உணவுகளை சாப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன், நான் அது அல்லாவுடைய உதவியாக இருக்கும் என்றுதான் என்ன செய்யறேன் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டைம்ல அது அங்க எல்லாம் என்ன செய்யல, அப்படி பழங்கள் எதுவுமே இருக்கவில்லை என்று நம்பிக்கை என்கின்ற ஒரு பகுதி இருக்குதே. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உணவளிப்பான், அற்புதமாக அல்லாஹு தஆலா உணவளிக்க சக்தி உள்ளவன். ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு சர்வ சாதாரணமான வீட்டில் உள்ள ஒரு கோதுமையில என்ன செய்யலாம், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்யலாம். ஒரு அரிசியில் அல்லாஹ் என்ன செய்யலாம், பரக்கத்து செய்யலாம். ஒரு தண்ணியில் அல்லாஹ் என்ன செய்யலாம், பரக்கத்து செய்யலாம். அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம் அது. ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னது இல்ல, நம்ம பில் கணக்குலயே தான் என்ன செய்யும் இருந்து கொண்டிருப்போமே தவிர, நமக்கு ஒரு முறையாக இருக்கிறோமா, நல்ல முறையில வாழ்றோமா, அல்லாவுடைய வரக்கத்தை என்ன செய்யும் கிடைக்கும் என்கின்ற அந்த பகுதி நம்மிடத்துல என்ன இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு பலகீனம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பாருங்கள், அதாவது சஹீஹ் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, நம்ம கேட்ட ஒரு செய்தி தான். ஆனால் இதுல ஒரு மிக முக்கியமான பகுதி இருக்குது. உங்களுக்கு தெரியும் அபூ தல்ஹா, அதாவது உம்மு சலீம்ட்ட போய் சொல்றாங்களே, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் நான் பசியை கண்டேன், அதனால நான் அவரை ஒரு ரெண்டு நபித்தோழர்களை உணவுக்கு கூப்பிட போறேன், கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு. அங்க வந்து போறாங்க, போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அனசர் இல்லாம அனுப்பினாங்கன்னு வருது, அபூ தல்ஹா போனாங்கன்னு வருது, வர சொல்றாங்க. அப்ப உம்மு சலீம் உங்களை வர சொன்னாங்களா? ஆமா சொல்லாங்க, சொல்றாங்க. அங்கிருந்து நபித்தோழர்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்தாங்க. அதாவது அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இல்ல ஒரு 70 நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, வாங்க அபூ தல்ஹாட விட்டு சாப்பாடுக்கு போமுண்ணா, நீங்க போய் ரெண்டு பேர்ட்ட சொல்றீங்க சாப்பாடு, ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்கும், ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு 70 பேர் வராங்க. அபூ தல்ஹா வாசல்ல இருந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு இருக்குதுன்னா. ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் உள்ளுக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கு முன்னால மனைவிட்ட போய் சொல்லிட்டாங்க, மனைவிட்ட போய் சொல்றாங்கன்னு, நான் இப்படி ரெண்டு மூணு பேர்ட்ட கூப்பிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோடய வராங்க. அப்ப மனைவி ஆரம்பத்தில் என்ன செய்ய கோபப்படுறான், எல்லாம் உங்களால தான் பிக்கி பிக்கி பிக்க பிக்கன்னு சொல்றாங்க, உங்களாலதான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றேன். நீ சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன்றார் அவர், நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லு. அப்படியா அல்லாவுடைய தூர் எனது அல்லாஹ் வர சொல்லு ஆடம் அல்லாவுடைய தூதர் மீன் அறிந்தவங்க என்னதுக்கு ஒரு காரணம் என்ன வரேன். ஆனா அந்த நேரத்தில் ரசூல்லா உங்களை சொல்லி அனுப்பினான், அது என்னடா, உம்மு சுலைமிடத்தில் சொல்லுங்கள், அடுப்பிலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ன ரசூல்லா, அடுப்பில கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, அவங்க பானையை எடுத்தாங்க, அவர்கள் தான் பங்கிட்டாங்க. கிச்சன்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறக்கி வச்சு, அவர்களே அதாவது உதும கலந்து ஆனத்தை கலந்து அவர்கள் தான் பங்கிட்டு பிரிச்சுட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 10 பேரா வாங்க. ரசூலுல்லாஹி காலத்துல இப்படி கூட்டாக சாப்பிட்டா ஒரு சகனுக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க, 10. எல்லா ஹதீஸ்லயும் வரும், இந்த ஹதீஸ்ல மட்டுமல்ல, 10 பேரா உட்கார்றது. 10 வந்து என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துருவாங்க. இப்ப குறைஞ்சு போய் இப்ப 4-5 பேர்ல நிக்குது, நாளைக்கு ஒரு காலம் வரும், ஒரு ஆளுக்கு ஒரு சகன் ஒரு காலம் வந்தாலும் வரும். 10 வந்து என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. 10 பேராக வந்து உட்கார்ந்தார்கள், சாப்பிட்டார்கள், சாப்பாடு அப்படியே இருந்தது, உணவு என்ன செய்தது அப்படியே இருந்தது அப்படின்ற செய்தி என்ன செய்யறோம் நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்ல நடந்த இந்த செய்தி ரசூலுல்லாஹி அதை எந்த முறையில அணுகுறாங்கன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த இடத்துல அதை மூடுங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை அதாவது பகிர்றாங்க, கிச்சன் வரைக்கும் போறாங்கன்னா ரசூலுல்லாஹி வந்து மந்திரம் செய்யலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரம் செய்யல, நடந்தது அல்லாஹ்வுடைய ஒரு மொஜிசா, அற்புதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சான்னு சொன்னால், நாம அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில நாம போட்ட கணக்கை விட கூடுதலான ஒரு கணக்கு அல்லாஹ் வைப்பான். ஆனா அது மறைமுகமாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான், வைப்பான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். பரக்கத்தெல்லாம் நம்ம விளங்கிக்கிறோம், கணக்கோட தான் விளங்கிப்போம், பரக்கத்தை விளங்கி வச்சுக்கிறோம், எல்லாம் கணக்கோட தான் என்ன செஞ்சிருப்போம், பரக்கத்தை நாம் என்ன செய்வோம், விளங்கி வைத்திருப்போம். எதிரிய பரக்கத்து கிடைக்கும் தான், கணக்கு பாத்திரணுமா இல்லையா, அப்ப மட்டும் தான் கண்ணை திறப்போம், பரக்கத்தை கண்ணை மூடிக்கிடுவோம். இந்த மாதிரியான பழக்க வழக்கம் தான் நம்மகிட்ட இருந்ததுல உண்மையாக அந்த பரக்கத்துல கொள்ளக்கூடிய ஒரு ஈமான் என்ற எங்களிடத்தில் குறைவாக இருந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பரக்கத்துடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக நிறைந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். இந்த புகாரியில வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை மௌத்தாகிட்டாங்க. ஜாபிர் அவன் தந்தையுடைய பேர் என்ன, அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லா. அவர் மௌத்தாகிறார், மௌத்தாகினாவுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. ஜாபிர் ரதியல்லாஹு 9 சகோதரிகள் இருந்தாங்க, நாங்க என்ன செஞ்சிருப்போம், அப்பவே மௌத்தாகிப்போம்.
ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது, அவர் கடன் வாபம் வச்சுட்டு போயிருக்கிறார். ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க. திருமணம் முடிச்ச நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொல்றாங்க, யார திருமணம் முடிச்சீங்க, ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்றாங்க. ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலாம் நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொன்னாங்க, இல்ல இன்னலி திஸ் அகவாத், எனக்கு வந்து ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா வாழ்க்கை என்ன செய்யாது, சரியா போகாது, அவங்களையும் கவனிக்கணும், வளர்க்கணும், அதனாலதான் ஒரு விதவை பெண்ணை என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் ரசூல் பாரக்கல்லாஹு லக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்தை செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கிற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல ஜாபிர் ரதியல்லாஹு அவங்க வராங்க வீட்டுல, வீட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க, இப்படிதான் கடன் விவசாயத்தை ஈத்தம்பழம் மரம் இருக்குது, ஆனா அந்த ஈத்தம்பழத்துடைய விளைச்சல் வந்து இவங்களுக்கு என்ன செய்யாது, போதா அது கடன் அடைக்க அவங்க எடுக்க இயலான்றாங்க, நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனகது அலைக், போங்க நாளை காலையில வரணும், சனகது அலைக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால போறாங்க, போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஈத்த அதாவது மரத்துடைய அந்த ஒவ்வொரு பகுதியிலே, அந்த விவசாய நிலத்துடைய ஒவ்வொரு பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்றாங்க. உட்கார்ந்து பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துவா கேட்கிறாங்க. துவா கேட்ட பின்னால தான் அந்த ஈத்தம்பழத்தை எப்படி அடுக்கணுமோ அப்படி அடுக்கி இருக்கிறான். அதுக்கு முன்னால எதுவும் செய்ய வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று சொன்னால், இவர் எப்படி அடுக்கி இருந்தா இவருக்கு கணக்கு தெரியுமோ, அப்படி அடுக்க வானாட்டாங்க ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அதை வைங்க, நான் வந்து என்ன செய்யறேன், அதை வந்து பிரிக்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள் அப்படி என்கிற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அதாவது பரக்கத்தை செய்கிறான் என்பதற்காக ஒரு ஆதாரம். அந்த ஈத்தம்பழங்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னால், அந்த யார் யாருக்கெல்லாம் கடன் இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஈத்தம்பழத்தை கிலோ கிலோ கணக்கில் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் பிசினஸ் அவங்களுக்கு கணக்கு இருக்குமே, அந்த கணக்கு கொடுத்துக்கண்டே இருந்தாங்க. எல்லாம் முடிந்த பின்னாலும் என்ன செஞ்சது, நிறைய எஞ்சி இருந்தது. இதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஜாபிர் அவங்கள்ட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாரே என்று சொன்ன பொழுதே எனக்கு தெரியும், இதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், இதெல்லாம் பரக்கத்து செய்வான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இது போல நிறைய செய்திகள் உணவுடைய பரக்கத்தை பற்றி, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய அபிவிருத்தியை பற்றி நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இடையில நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம், சஹீஹ் புகாரில வருது. அதாவது ஒரு ஒரு கூட்டம் வருது, அவங்கள்ட்ட வந்து எல்லாம் வசதியெல்லாம் போய் இனி இருக்கிற ஒட்டகம், ஏன்னா அவங்க ஒட்டகம் தான் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ், அந்த ஒட்டகத்தை இனி அறுத்து தான் சாப்பிடணும் என்கிற நிலைமையில் உள்ளவங்க ரசூலுல்லாஹிட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. இப்போ கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ நீங்கள் அறுத்து சாப்பிடுங்கன்றான். ரசூலுல்லாஹிட்ட வந்து தங்களோட தொழிலுக்குரிய அந்த ஒட்டகம்லாம் அறுத்து போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அப்ப அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பின்னா அந்த வார உமர் ரதியல்லாஹு வாராங்க, என்ன செய்தின்னு கேட்டாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹிட்ட போனோம், ரசூலுல்லாஹி சொன்னாங்க இப்படி என்ன செய்யுங்க, அப்படியே செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்றாங்க. வா மா பகா கும்பாத இப்ளிக்கும், ஒட்டகத்தை அறுத்து போட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. உமர்லாம் கேட்டாங்க, ஒட்டகத்தை அறுத்துட்டு மா பகா உக்கும் பாத இப்ளிக்கும், ஒட்டகத்தை அறுத்தாச்சுன்னா பிரதமி வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு கேட்கிறாங்க, கேட்டுவிட்டு நேர ஃபதஹல அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஃபகால யா ரசூலுல்லாஹ் மா பகாஉஹும் பஅத இப்ளிஹிம், ஒட்டகத்தை அறுத்ததுனால அவங்க எப்படி வாழ்வாங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி கே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார். அங்கீகரித்து சொன்னார்கள், நாதி ஃபின்னாஸ், மக்கள் எல்லாம் கூட்டுங்கண்ணா, தங்களது உணவுகள்ல எதெல்லாம் மிஞ்சுதோ, எதெல்லாம் போதுமென்றதுக்கு மேல இருக்கு அதெல்லாம் கொண்டு வாங்கினாங்க, எல்லாம் கொண்டு வரப்பட்டு நிறைய தோல் விரிப்புகள் விரிக்கப்பட்டு அதுல எல்லாம் போடப்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்தில் அலநிதாய் இப்படி எல்லாம் கட்டப்பட்ட பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள், முழுமையாக முடிந்து விட்டது.
அப்படி அந்த அதாவது மக்கள் எல்லாருக்கும் தேவை முடிந்து மெஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பகிர்ந்தளித்தார்கள் அப்படி என்று செய்தியை பார்க்கிறோம். இறுதியில ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்னி ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி சொல்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத் என்கின்ற அந்த பகுதியுடைய ஒரு விருந்த ஒரு தலைப்பு, உணவு சம்பந்தமாகவே ஒரு விருந்த ஒரு தலைப்பு, பரக்கத் என்ற பகுதி அதுல ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதியை தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதன் ஊடாக நாங்கள் தெரிந்து இன்னும் பல செய்திகள், நேரம் போதாக நான் முடிச்சுக்கிறேன், அதாவது இன்னும் பல செய்திகள் இந்த வரக்கத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் பல செய்திகளை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும். இதன் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் போல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சர்ச்சைகளையும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். பண பிரச்சனையா, உலக பிரச்சனையா, பஞ்சமா, அதான் இதா தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், இது உலகியல் ரீதியாக என்ன செய்யலாம் அதெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும், சொல்ல வேண்டும், அறிவூட்ட வேண்டும், அதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனா அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்வை இஸ்லாமிய பார்வை இருக்க வேண்டும், ஒரு ஈமானிய பார்வை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்ப வரும், இஸ்லாமிய பார்வையில பார்க்கிறேன்னு சொன்னா வராது, ஈமானிய பார்வையில இருக்கிறேன்னு சொன்னா வராது. இஸ்லாம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா தான் என்ன செய்யும், வரும். அதை பத்தி படிச்சால், அதை பற்றி கேட்டால் தான் என்ன செய்யும், வரும். சும்மா வீரமான உரைகளை கேட்பதனால அது வரப்போறது இல்லை. என்ன இஸ்லாம் சொல்லி, எத்தனை ஹதீஸ் இருக்கு, எத்தனை குர்ஆன் வசனம் இருக்கு, அவைகளை படிப்போம் என்று சொன்னால் ஒரு விளக்கம் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த விளக்கம் இருக்குதே மிகப்பெரிய ஒரு இஸ்திராரத்தை, ஒரு ஒளி ஊட்டலை எங்களுக்கு என்ன செய்யும், செய்யும். ஆனால் நம்ம அதுல பலகீனமாக இருக்கிறதுனால பல இடங்களில் எங்களை பாதிக்கிறது. உணவு என்கின்ற அம்சத்தை நாங்கள் இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன் என்கின்ற அந்த வசனத்தை நம்ம யார் யார் கையிலையோ என்ன செய்யறோம், கொடுத்து விடுகிறோம். காரணிகளை எல்லாம் நம்ம கர்த்தாக்களாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சைத்தானுடைய விளையாட்டுகளில் இருந்து எம்மை காப்பாற்றி, அல்லாவின் மீது தவக்குள் வைத்து சரியான முறையில் இஸ்லாமிய பார்வையிலேயே இந்த விஷயங்களை அணுகக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஹதமா இந்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا